ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம், ஸ்டாக் வீடியோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் உள்ள தலைவலி தான், பேட்டரி பிடிச்சி சார்ஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு, ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ போட வேண்டியது இருக்குது, பார்ட் 1 பார்ட் 2 போடுறோம் இப்போ. ஸோ இந்த அடுத்து பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டிய ஒரே மொபைல் ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு இது. ஸோ சீல்டு கட்டு அவர் 1,05,000 தராப்பில், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது 256 GB ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மொபைல் இது. வாங்கி சீல்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்ட மொபைலு இது. இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. சப்போஸ் தெரியாமல் ஒய்ஃபை ஆன் பண்ணால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ அதனால் உஷாராக சொல்லி தான் கொடுத்தாரு, அப்படியே வைங்கன்னு. நாளைக்கு இது வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாப்ல, கேரளாவிலேருந்து வர்றாரு. ஸோ அவர் வந்து நம்ம கஸ்டமர் இல்லை, வேற ஒரு கஸ்டமரு. சப்போஸ் அவர் வந்து வாங்கலை, அந்த கடையை வாங்கலைன்னா உங்களுக்கு இப்போ வாங்கலன்னு இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டா நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். இது உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். 256 GB இது ஐபோன் 15 Pro Max 256 GB புதுசு சீல்டோடு இருக்குது. சீல்டு கட்டு ஆக்டிவேட் பண்ணாத ஒரு மொபைலு, 100% பேட்டரி, 1% ஒரு இது. அதான் ஆக்டிவேட் ஆகலைன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது, அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ V29E 19,500, 11 months வாரண்டி இருக்குது. இப்போ 11 months தானேப்பா இது, எவ்வளோ நாள் இருக்குது வாரண்டி? ஆமாம், செக் பண்ணல பாக்ஸு. ஆமாம், வீடியோலேயே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஏற்கனவே உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1+9 70 1+70 9,800 இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்குது, சார்ஜர் கிடையாது. இந்த இருக்குது பாருங்கள், 1+70. ஸோ இதோட விலை வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், 9,800. நம்மளோட ப்ரைஸ் இது 8 8 26 இது 8 128 கிடையாது, 8 256. ஆல்ரெடி நிறையா போட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா அப்புறம் நீங்கள் சில பேர் வந்து திடீர்னு ஒரு நாள் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, ஆன் பண்ணி காட்டிலேயே அதை பற்றி சொல்லலையே அப்படின்வாங்க. இருந்தாலும் திரும்ப ஒருக்கா நான் சொல்கிறேன், 1+70 8 256 கேமரா எல்லாமே A2Z க்ளீனாக இருக்குது. பாக்ஸு மொபைல் தான் இதோட இது. இதை விடுங்க, இப்படி பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 12 இது, 64 GB 94% பேட்டரி எழுத்து. இதோட விலை வந்து 24,000 சாரி 24,000 இது. அடுத்தது வந்து இது வந்து 1+9 RT சொல்லிட்டு ஒரு மொபைலு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இல்லை, மொபைல் மட்டும்தான். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மொபைலுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு லுக்கை தருது. புது மொபைலாக இருக்குது, சர்வீஸ் போகாத மொபைலு, அப்ராட்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுன்னாங்க. இந்தியன் மொபைலாக இருந்தாலும் சரி, அப்ராடாக இருந்தாலும் சரி. ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 5G ஓடாஃபோனி ஜியோ சிம்மு எல்லாமே எடுக்கும், எது வேணாலும் போட்டாலும் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் இதில் வந்து அப்ராடு இம்போர்ட்டடுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மொபைல் புதுசாக இருக்குது, எந்த யூசேஜும் இல்லாத தெளிவான மொபைலு. 12 GB ரேமே 256, விலை வந்து பார்த்தீங்கன்னா 16,500. 12 256 போட்டிருக்காங்க, 9 RT 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் Note 20 Ultra 5G மொபைல். நேற்று 22,000 போட்டோம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு அமௌண்ட் குறைக்கிறோம். 22,000 19,500, அதாவது 19,500 கொடுக்குறோம். 12 GB ரேமே 256. ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து நான் 65,000 வாங்கி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கொரோனா டைம்லலாம் இந்த ஃபோன் கையில் வச்சுருந்தேன். எல்லாம் வச்சுருக்கும் போது ஏதோ பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கோங்க, ஏதோ இவ்வளோ பெரிய ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட தலையெழுத்து 19,500 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ சூப்பர் ஸ்டாராக இருந்தது, இன்றைக்கி வந்து பவர் ஸ்டார் ஆகிப்போச்சு. ஸோ இதோட விலை வந்து இருந்தாலும் இதை வந்து கையில் எடுத்து பார்க்க மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுல இருக்கிறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. எட்ஜு மாடலு சாம்சங் கேலக்ஸி Note 20 Ultra 12 256, விலை வந்து பார்த்தீங்கன்னா 19,500.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மெக்லர் எடிசன் சொல்லிட்டு ஒரு மொபைல். இதில் என்ன ப்ராப்ளம்னா டிஸ்பிளேயில் பேக்ரவுண்டு அதிகமாகிடுச்சு. பேக்ரவுண்டு அதிகமாகிட்டால் என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி கலர் ஆரஞ்ச் கலரில் இருக்கும். ஸோ இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், யூஸ் பண்ணலாம், அடி அடினு அடிக்கலாம். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கான் அதுவும் அதுவும் சொல்லவே இல்லை. இதில் டுவெல் ஜிபி ரேமு 256 விலை வந்து பார்த்திங்கன்னா 8000 போட்டிருக்காங்களா, 7500 கொடுக்குறேன். இதில் என்ன ப்ராப்ளம்ன்றத இப்போ உங்களுக்கே தெளிவாக சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த பேக்ரவுண்ட் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, ரோஸ் கலர் மாதிரி தெரியுது உங்களுக்கு, எனக்கும் அப்படி தான் ரோஸ் கலராக தான் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இதுக்கு ஒரு லிமிட் ஒரு 10 செகண்டு இல்லை ஒரு 20 செகண்டில் அந்த வந்து ஆஃப் ஆகும், அப்போ ஒரு மாதிரி பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிளிங்க் ஆகி ஆஃப் ஆயிரும். இது வந்து ஆஃப் ஆகலை, அதோட டைம் பவர் வந்து 10 செகண்ட் 20 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே வந்து கண்ணை மூடிக்கும். திருப்பி வந்து நம்ம இப்படி அமுக்குனா திரும்ப பழைய மாதிரி, எப்பவும் நம்ம நார்மல் ஃபோன் மாதிரி தான். ஸோ அது என்னென்னா அந்த 20 செகண்ட் 15 செகண்டில் அது பவர் குறையிறத பிளிங்க் ஆகிற மாதிரி காமிக்கும். அதனால அந்த மொபைல் வந்து மொத்தமான மொபைலு டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்லாம் நினைக்க வேணாம், பரவாயில்ல. 7500 வந்து தயவு செஞ்சு வாங்கிக்கலாம் சார். இது வந்து மெக்லர் எடிசன். ஸோ இதோட போர்டு ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15000 டிஸ்பிளே ரேட்டே 20000. ஸோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் இது வந்து ஒரு வருஷம் யூஸ் ஆனால் கூட நமக்கு காசு தான், லாபம் தான். இது திருப்பி போய் விற்றாலும் அதே ரேட்டு தான் வாங்க போகிறாங்க, இன்னும் ஒரு 500 குறைச்சி 1000 குறைச்சி எடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பிரபலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து 3, இது IQ3 தானப்பா, IQ3 ஒரு தரமான ஒரு மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து 8000 தான் போட்டேன், 12 GB ரேம் 256. இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை போடுறோம், விலை கம்மியாக போடுறோன்னா கண்டிப்பாக வந்து யாராவது ஒரு மூலையிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணி வாங்கிடுவாங்க என்கிட்ட, சரியா என்கிட்ட. அதனால தான் வந்து உங்ககிட்ட கூட நிறைய ஒரு ஃபோன் காலில் கூட ரெண்டு இருக்குது, இல்லை ஆமாம் ஓகே அப்படின்னு மட்டும்தான் என்னால் பேச முடியுது. காரணம் என்னென்னா உங்களுக்கு அடுத்தடுத்த காலர் வந்துகிட்டே இருக்காங்க, நமக்கு வந்து அன்றாட வேலைகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாமல் போவோம், எப்படியோ பேசிடுறோம் உங்ககிட்ட. ஸோ எனக்குன்னு ஒரு வேலைகள்லாம் இருக்குல்ல, அதையுமே மீறி நம்ம உங்களுக்கு நம்ம வந்து வியாபாரம் பண்ணிடுறோம், ஏன்னா நம்மளோட நோக்கம் வியாபாரம் தான், அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. எனக்கு என்ன பர்சனல் வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து வியாபாரத்தை பார்த்துட்டு தான் பர்சனல் வேலைக்கு போகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டது தான் இது, சாம்சங்கில் வந்து Z Flip 3 சொல்லிட்டு ஒரு மொபைலு. இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நல்லா இருக்குது. ஸோ இந்த டோர் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக லாக் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகலை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான மனுஷன் வந்து 50 வரையும் நிமிந்து நிற்பான், 80 ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், கூணு ஈர மாட்டானா, அது மாதிரி தான் இது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. அவள் கூணாகிட்டால் கூட 110 வரையும் இருக்கிறாங்களே, அந்த மாதிரி கணக்கு போட்டுக்கோங்க, சரியா. இதோட விலை வந்து எவ்வளோப்பா சொன்னார், ஒரு 31000. இது பேட்டரி ஹெல்த்து 0 இருக்க, சார்ஜ் போடு, இந்த மாதிரி பேசி இவ்வளோ பேசி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி சார்ஜ் இல்லாமல் இருக்குவார். இது ரெண்டையும் நான் காமிச்சிடறேன், இது ரெண்டுமே நம்ம போட்டது தான் இது, இது கூட நம்ம வீடியோவில் போட்டது. ஸோ வாங்காமல் மக்கள் வாங்க மறந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம வந்து கால் எடுக்காதது தான் காரணம். என்னப்பா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு, இப்போ நான் இப்போ ஆன் பண்ணால் வீடியோ கட் ஆயிரும். அஜிம்க்கு போன் பண்ணு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மில Narzo 30 வந்து பார்த்தீங்கன்னா 5G மொபைலு, விலை வந்து 6500, 6500 தான் போட்டிருக்கோம், சரியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு. ஸோ வாங்கலாம், நீங்கள் தாராளமாக வாங்கலாம். 6500 வந்து ஒரு ஜென்யூன் பிரச்சனான ஒரு ரேட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா Narzo-ல அதே தான், இதுவும் 30 Pro தான், 30 Pro கிடையாது, 30 Narzo 30. இங்கே கூட இங்கே கூட நான் பேசுகிறேன். ஆ சரி, வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா Narzo-ல 30, ரெண்டுமே Narzo 30 தான், 5G மொபைல் தான். இது வந்து 4 64, இது 8 128. இதோட விலை 6500, இதோட விலை 8500.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் செவனு, டிஸ்பிளே சேஞ்சு டே, ஸ்பீக்கர் சவுண்டு கம்மியாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபா தான் போட்டிருக்கோம். இல்லைடா வெறும் 3000 ரூபா, 3000 ரூபா பவுச்செல்லாம் போடாதப்பா. கடை நம்ம விற்கிற கடையில் எதுக்கு பவுச் போட்டு வச்சுருக்கா? பவுச் வேணால் ஓரமாக வை, சப்போஸ் வாங்குறவங்களுக்கு கேட்டாங்கன்னா கொடு. இது வந்து பேக் டோர் சேஞ்ச் பண்ணதே ஏற்கனவே சேஞ்ச் பண்ணி உடஞ்சிச்சு. ஒரிஜினல் பே இது ரெட் கலர் தான் வரும் இதுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொபைல் தான் இது. 3000 ரூபாய்க்கு வந்து ஒரு எவ்வளோ ஜிபி ரேம் இருக்குது, டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். போர்டு ரேட்டு கனெக்ட் பண்ணால் 3000 ரூபா சூப்பர் ரேட். இது மூவாயிரூவாய்க்கு ஃபோன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் பாஸ். இப்போலாம் 3000 ரூபாய்க்கு அதுவும் ஒன் ப்ளஸ் செவனு, 8 to 128 6 to 128 தெரியல, இருங்க பார்ப்போம். 6 to 128 6 GB ரேமே, 128. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இந்த நோட் 20 அல்ட்ரா ஒரு கஸ்டமர் கொடுத்தது, அப்புறம் கொடுத்துட்டு போனதோடு சரி, அவர் யார் இது வரைக்கும் ஃபோனில் ஃபோனில் கூட பேசலை. அவர் 16000 ரூபா சொல்லி 12 128 சொல்லி கொடுத்துட்டு போனார். என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கிட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு விற்றுற முடியாது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னா, டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, பிளாக் டாட்டு. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா டச்சு ஒர்க் ஆகலை, சில இடங்களில் ஒர்க் ஆகலை, சரியா? இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்தது 16000 ரூபா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே நோட் 20 அல்ட்ரா 12 256 எவ்வளோ விலைக்கும் சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும். 19500 ரூபா நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது கூகுள் பிக்சல் 6 டிஸ்பிளே இஷ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் 12R வாங்கி 8 நாள் ஆகிப்போச்சு. 16 GB ரா, இது 16 GB இல்லை, 8 to 128 தான் விலை வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு பாக்ஸு மொபைலு எல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 33000 ரூபா, 33000 இது. இது வந்து 14 இது, என்ன 14 A14 இந்த இருக்குல்ல சாம்சங் A14 விலை வந்து பார்த்திங்கன்னா 10500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து எக்ஸ்ஆர் 30 எவ்வளோ போட்டிருக்காரு அவர் பிரதர், எவ்வளோ பிரதர்? அது வீணாக போகணும் பிரதர். 22500 ரூபா, சரியா? 22500 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து என்ன மாடல் இது, 12 Pro Max 41000 ரூபா. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 12 Pro Max 41000 ரூபாய்க்கு 256 GB பேட்டரி ஏறுந்து 85 இல்ல. ஸோ வந்து உங்களுக்கு அமையாது பாஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல மொபைலு 41000 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ஆர் கூட உங்களுக்கு எவ்வளோ, 23500 ரூபா வந்து. அது என்ன ஜிபி பிரதர், 8 to 128? ஸோ 128 எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆரா 11 Pro Max? சாரி எக்ஸ்ஆருன்ற 11 Pro Max இது, சரியா? ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல, அதனால டங்ஸ் ஸ்லிப் ஆயிடும். 12 Pro Max 41000 ரூபா சொல்லிட்டேன், அப்படியா? நீ இப்படி குறைச்சிட்டு புக்கில் என்கிட்ட 41000 ரூபா வாங்கிட்டு போயிரு, ஒழுங்காக எழுதிரு. நீ அப்படி தான் சொல்லுவ, திடீர்னு அப்புறம் வாயில் சொல்லிட்டு போயிடுவா, அப்புறம் நான் எங்கே சொன்னேன்னு புக்கில் எழுதிரு. 40 ரூபாயோ தரானா, 40000 ரூபா. என்னப்பா உண்மை தானப்பா? அது எனக்கு தெரியாதுல்ல, நீங்க அப்ப இப்ப சொல்றீங்க, அது ஞாபகம் வச்சிருக்கணும். நாங்க போன் பண்ணும்போது இல்லையே 41000 ரூபா தான் சொன்னேன் அப்படின்றது. சரி ஓகே ஓகே, அப்படியா? இப்ப 40000 ரூபா தரீங்க இப்ப, சரியா? ஓகே, 40000 ரூபா தராப்ல, சரியா? இதோட வந்து வேற என்ன, இந்த போன் எல்லாம் நான் சொல்லவே இல்லை. கிளிப்பு 3 ஓப்போ, இது வந்து 46000 ரூபா. நம்ம இதை வந்து நிறைய சொல்லிட்டோம், நிறைய போட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நம்ம ஃபோல்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பாஸ் 31000 ரூபாய்க்கு தரோங்க. நீங்கள் கன்ஃபார்ம்னா சொல்லுங்கள், ஒரு 500 ரூபா வேணாலும் கஸ்டமர்கிட்ட பேசி 30-500 கூட நான் பேசி தரேன். ஆனால் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும், நம்ம பாட்டுக்கு பேசாமல் கொடுத்துட முடியாது. ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டயோ வாங்கி தான் விற்கிறோம், சரியா? அவங்கக்கிட்ட அப்ரூவராக தான் வாங்குகிறோம் விற்கிறோம், சரியா? முதலீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாக போட்டு நாங்களாக இப்போ இதில் வந்து 100ல நம்ம வந்து, அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு நம்ம கேட்குற விலைக்கு வரலன்னா அவங்க சொல்கிற விலையே நம்ம வீடியோ போடுறோம், அவ்வளோதான். அதனால தான் எங்ககிட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நேற்று ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் அண்ணனை பற்றி பேசிடுவோம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கருத்துக்கள் பலவிதமான விஷயங்கள் வெளிவந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மை குற்றவாளிகள் இன்னும் வரைக்கும் உண்மை குற்றவாளிகளாகவே இருக்கட்டும், ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேறு யாருன்னு இன்று வரைக்கும் வந்து தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அரசியலாக கூட இருக்கலாம், உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிட்டேன், உண்மையான விஷயம் அரசியலுக்குள்ளே தான் இது. ஸோ அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்காக தன்னோட அடித்தளத்தை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக்க முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ செம்மையாகணும், ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றதில் உறுதியாகி அடித்தளத்தை தன்னோட சமூகம் சார்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு பெருசாக ஒன்று செய்யணுன்ற எண்ணத்தில் அவர் வந்து விதை தூவ ஆரம்பிச்சிட்டாரு. விதை தூவி அதை வந்து செயல்படுத்தும் போது பாஸ் இப்போ பேசாதீங்க, தயவு செஞ்சு நான் அப்படியே ஒரு மிஸ்ஸே பேசிகிட்டு இருக்கேன். ஆ நீங்கள் கிளம்புப்பா சொல்லி சும்மா தொல்லை பண்ணாத என்ன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பாபா பண்ணார், புரியுதுங்களா? இதே விஷயத்தை தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது அதிகார வர்க்கத்தில் உள்ளவனுக்கு ஒரு சரியான சாட்டடி கொடுக்கணுன்ற ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கும் பண்ணியிருக்காரு, ஆம்ஸ்ட்ராங்கும் அதான் பண்ணியிருக்காரு, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா போல்டாக இறங்கி பண்ணார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கமுக்கமாக ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் வர்க்கத்துக்கும் சரி அதிகார வர்க்கத்துக்கும் சரி பின்னால் பிரச்சனை வரும்னு உணர்ந்துட்டாங்க. ஏன்னா ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து பின்னாடி அவருக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அதை எப்போவுமே ஒரு நம்ம மக்கள் யோசிக்கிறத ஒரு அரசியல்வாதி செய்ய மாட்டான். மக்களே யோசிக்காத ஒரு விஷயத்த வந்து அவன் வந்து செய்ய தான் பார்ப்பான். ஏன்னா நம்மலாம் என்ன யோசிச்சிருப்போம், அவங்க வந்து பகை பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தாட் அப்படி தான் கொண்டு போனாங்க. அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தாட் வந்து பழிக்கு பழி வாங்கப்பட்டார், ஆற்காடு ரமேஷை கொல்ல போனாங்க, ஆற்காடு ரமேஷ் கொலைக்கு காரணமாக இருந்தார், அதுக்காக பழி தீர்க்கப்பட்டார்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க தம்பி வந்தார், அவங்க வந்து மனைவியாக யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு டீம் அதிமுகவில் ஒரு டீம் பிடிபி அதிமுகவில் ஒருத்தர் பிஜேபியில் ஒருத்தர் அப்புறம் வந்து வக்கீல் ஹரிதரன் இவர் 1 கோடி ரூபா கொடுத்து எல்லாருக்கும் ஃபைனான்ஸ் பண்ண மாதிரி இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சாதாரண மனிதனை கொல்லணும்னா இது எப்படி நடக்கும், சாத்தியப்படும், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அது சட்ட இதுக்குள்ளே நம்ம போகல, காவல்துறை இதுக்குள்ளே நம்ம போகலை, போக விரும்பலாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அதிகார வர்க்கமும் அதிகார வர்க்கத்துக்கு தான் வந்து ஆட்சியாளர்களுக்கு தான் அதிகார வர்க்கம் ஒர்க் பண்ணும், நம்ம அது வந்து எல்லாமே பார்த்தது தான். ஸோ சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று கிடையாது, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து கிடைக்கிற உண்மையான ஒரு நியாயமான ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல. அது வந்து ஒரு தலைவன் அதை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு புரட்சி ஏற்படுத்தணும், சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு துடிக்கிற எவனாவது ஒருத்தன் எழுந்து வந்தால் இப்படி தான் நசுக்கிறானுங்க. அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நல்ல மனிதர் அவர், அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆம்ஸ்ட்ராங்னு எனக்கு அவர் பேர் எனக்கு தெரியும், அவர் எந்த கட்சின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு அண்ணன் வெற்றிவேல் அண்ணன் கூட இருக்கும்போது அவர் கூட பழகும்போது அவங்க வீட்டுக்கு வருவாப்பில் வெற்றிவேல் அண்ணன், அவர் வீடும் பெரம்பூர் தான். ஸோ பெரம்பூர் அதனால அவங்க எப்படி அவர் யார் அவர் பேர் தான் தெரியும் ஆம்ஸ்ட்ராங்குன்னு, பட் ஆனால் அவர் எந்த கட்சிலாம் எனக்கு தெரியாது. அன்றைக்கெலாம் எனக்கும் தெரியாது அந்த பிஎஸ்பின்ற ஒரு கட்சி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளூ கலர் கட்சியாக இருக்கும், அதில் ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, அது லேடிஸ் ஃபோட்டோவா ஜென்ஸ் ஃபோட்டோவா அதுவும் தெரியாது. ஸோ அது மாதிரி அது ஒரு பொருட்டாகவே வெளியில் இருந்து பார்க்குறவங்களுக்கே அந்த கட்சியோட நேம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தோட கட்சி அது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம அதிமுக திமுகன்னு பார்ப்போம், இல்லாட்டி விடுதலை புலிகள்
சிறிது திரு அதுனா அதான் ராமதாஸ் கட்சி அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்ருப்போம், சரிங்களா? ஸோ அப்படி தான் நம்ம பார்த்து பழகியிருக்கோம். அவங்க இவங்களுக்கு கூட்டம் அவ்வளோவா வந்து காட்டிக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, நிறைய பேரை வந்து வளர்த்து விட்ருக்காரு, வக்கீலுங்களை நிறையா உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி எந்த உதவி செஞ்சாலும் வெளியில் சொல்லாதீங்கம்மா. ஒரு சோத்து போட்டனத்தை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற காலம் இன்றைக்கி தான். ஒரு சோத்து போட்டனத்தை கொடுத்துட்டு இந்த பக்கம் நாலு போட்டோம், அந்த பக்கம் நாலு போட்டோம், இந்த பக்கம் ரெண்டு வீடியோ இப்படிலாம் எடுத்து அரசியல் பண்ணுறவங்க மத்தியில் ஒரு படிப்பை கொடுத்து ஒரு 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 தலைவன் வந்து வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்கிறானா, அந்த அதை பெறுகிற மக்களுக்கோட எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ஒரு வெறித்தனமான பாசம் வராது அவர் மேலே. அதுதான் அவர் மறைவில் நம்ம பார்த்தது, சரியா? நம்ம ஒரு உணரணும் எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, சமுதாயம் சமூக மாற்றங்கள் கண்டிப்பாக நம்ம நாட்டில் நடந்தே தீரணும். இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு வந்து வேறு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முந்தையே வந்து நல்லா யோசித்து தெளிவாக எல்லோரும் வந்து நம்ம ஒன்றுபடுவோம், ஒன்று இணைவோம்.